வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி ஆய்வு முடிவு. இன்று காலை 8:30 முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்தது போலவே ராமேஸ்வரம் 8 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அடுத்தது தங்கச்சி மடம் 4 சென்டிமீட்டர், பாம்பன் 3 சென்டிமீட்டர், திருச்செந்தூர் 3 சென்டிமீட்டர், ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் 2 சென்டிமீட்டர், மண்டபம் 2 சென்டிமீட்டர், அதேபோல் கன்னியாகுமரி, சிவகங்கை போன்ற பகுதிகளெலாம் தலா 1 சென்டிமீட்டர், மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக ராமேஸ்வரம் 8 சென்டிமீட்டர். இது நாம் நேற்று இரவே அறிவித்திருந்தோம். வட இலங்கையில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை ராமேஸ்வரம் வரும் என்று அறிவித்திருந்தோம். அதே போல் பெய்திருக்கிறது. தற்பொழுது, அதாவது இன்று காலை முதலே, நேற்று மாலை முதலே கடும் குளிர் நிலவுகிறது தமிழகத்தில். இதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே சோமாலி அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய பவன் புயல் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சோமாலியாவை நாளை கரை கடக்கிறது. அடுத்தபடியாக மத்திய அரபிக்கடல் நீடித்துக் கொண்டிருந்தது முற்றிலும் செயலிழந்தது. வெல்மார்க் லோ பிரஷர் ஆகி அதுவும் செயலிழந்து தாழ்வு பகுதியாக மாறிவிட்டது. இலங்கைக்கு தெற்கு பகுதியில் குமரி கடலில் நகர்ந்து கொண்டிருந்தது, தற்பொழுது மாலத்தீவிற்கு மேற்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே அது தீவிரமடையாமல், ஒரு அதிகபட்ச தீவிரம்னு சொன்னால் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்கின்ற அமைப்பில் அது மேற்கு நோக்கி நகர்ந்து சென்றுவிடும். ஆகவே நாம் வந்து இப்போ மாலத்தீவுக்கு கிழக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து புயலாக மாறும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அதன்படி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் சற்று கனமழையை எதிர்பார்த்திருந்தோம். அதாவது டெல்டா மாவட்டம் மற்றும் தென் தமிழகம் சற்று கனமழையை எதிர்பார்த்திருந்தோம். இப்பொழுது காற்றோட அதோட ஈர்க்கும் சக்தி சற்று குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் மாலத்தீவு அந்த சிஸ்டமும் மற்றும் சோமாலியா அருகே இருக்கக்கூடிய அந்த பவன் சிஸ்டமும் ரெண்டுமே வங்கக்கடல் காற்றை மேற்கு நோக்கி ஈர்க்கிறது. அதே நேரத்தில் அந்த கடல் காற்று எங்கிருந்து வருதுன்னா, இலங்கை கிட்ட ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, இலங்கை ஒட்டிய பகுதி 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே போல் கடலூர் வரைக்குமே 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு மற்றும் சிதம்பரத்தை ஒட்டிய கடலோர பகுதி வரைக்கும் 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனால் வடக்கு வங்கக்கடல், அதாவது கடலூருக்கு வடக்கே தொடங்கி கல்கட்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக போக 29, 28, 26, 27 குறைந்து விடுகிறது கடல் வெப்பம். ஆகவே கடல் வெப்பம் குறைந்திருந்தால் என்ன ஆகுனா, கடல் நீரிலிருந்து ஆவியாகக்கூடிய அந்த நீராவி என்பது மிகவும் குறைந்திருக்கும், இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது இல்லாமல் வரக்கூடிய காற்று எல்லாமே இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்றாக, அதாவது கல்கட்டாவிலிருந்து வரக்கூடிய காற்றாகவும், அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய காற்று கல்கட்டாவிலிருந்து அது அப்படியே உயரடுத்த பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றாக, அதாவது மேற்கு வங்கம் வங்கதேச நாட்டிலிருந்து வங்கக்கடல் இறங்கி தமிழகம் ஏறுகிறது. அதே போல் மியான்மர் பகுதியிலிருந்தும் காற்று தமிழகத்தில் வருது. இதெல்லாம் உயரடுத்த பகுதி, குளிர்ந்த பகுதி, கடல் வெப்பம் அதிகமாக இருந்த பகுதியிலிருந்து வந்தால்தான் அது ஆவியாகக்கூடிய நீராவியை எடுத்துக்கொண்டு வந்து தமிழகத்தில் மழை பொழிவு கொடுக்கும். இப்போ இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா, கடலூரில் நுழையிற கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய குறைந்த வெப்பநிலை இருக்கிற பகுதி காற்று தான் நமக்கு வருது. நாகப்பட்டினம் மாவட்ட கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதி காற்று எங்கே போகுதுன்னா, நேராக ராமேஸ்வரம் போய் நேற்று நல்ல மழையை கொடுத்தது. ராமேஸ்வரம், தூத்துக்குடி மற்றும் ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்ட கடலோரம், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், தூத்துக்குடி பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி, இங்கெல்லாம் கொடுத்துருச்சு நேற்று. இன்றைக்கு இப்போ 4 மணிக்கு, ஒரு 4:30 மணிக்கு வேதாரண்யம் பகுதியில் ஒரு 5 நிமிடம் மிதமான லேசான மழை பெய்தது. ஒரு நேசான மழையில் சடச்சடவென்று ஒரு ஓடும் அளவிற்கு பெய்து டக்குன்னு நின்று விட்டது. வேதாரண்யம் பகுதியில் ஆயக்காரன்புலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி எல்லாமே இப்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நல்ல மழை பெய்தது. இப்படித்தான் இருக்கும். இப்போ அந்த மழை பெய்வதற்கு காரணம் என்னென்னா, கடலூரில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமான காற்றை கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வேதாரண்யம் பகுதிக்கு மழை கொடுத்தது. இப்படி தமிழகத்தோட தென் தமிழகத்தோட கிழக்கு பகுதி, இலங்கையோட கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த மாதிரி, அது அந்த பகுதியிலிருந்து காற்றை எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு சிஸ்டம் இருக்கணும். அதாவது இலங்கைகிட்ட ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா என்னாகுன்னா, அந்த அந்தமான் தெற்கு பகுதி, இலங்கையோட கிழக்கு பகுதி காற்றை எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் நுழையும். இப்படிப்பட்ட சிஸ்டம் ஏதும் இலங்கைகிட்ட இப்போ இல்லாத காரணத்தினாலே மியான்மர் காற்று நேரடியாக குளிர்ந்த காற்றாக தமிழகத்தில் நுழைகிறது. அதே போல் வங்கதேச காற்று நுழைகிறது. அதாவது வங்கக்கடலோட குளிர்ச்சியான பகுதியாக உயரழுத்த பகுதியிலிருந்து வந்து காற்று நுழைகிறது. இதனால் குளிர்ச்சியான சீதோஷ்ணநிலை நிலவுகிறது. ஆனால் மேகம் உற்பத்தியாகவும் மழையாக மாறாது. ஏனென்றால் அந்தளவுக்கு அதில் உயரழுத்த காற்று தான் இருக்கிறதே தவிர வெப்பக்காற்று அதில் இல்லை. மழையாக மாற்றக்கூடிய சக்தி அதற்கு
இல்லை, மேகம் மட்டுமே உற்பத்தியாகும், குளிர்ந்திருக்கும். இப்படித்தான் சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா புயல்கள்லாம் உருவானுச்சுன்னா கரைக்கு வந்தோன்னா குளிரலை, குளிரலை, வட இந்திய குளிரலை அந்த புயலுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே கம்னு அப்படியே ஒரு குளிரை மட்டும் கொடுத்து விட்டு மழை இல்லாத புயலாக சென்றிருக்கிறது சில பல புயல்கள்லாம். அதே போல தான் இப்படி இருக்கும், இந்த வட இந்திய குளிரலை வந்தாலே குளிர்ந்து காணப்படும், மேகங்கள் இருக்கும், மூடுபனி பகலில் கூட காணப்படும், இப்படிப்பட்ட வானிலை அமைப்பை கொடுத்துருக்கிறது. இப்போது இன்று 6ஆம் தேதி இந்த நிலைமைனா 7ஆம் தேதி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் அதே போல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதே போல் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரம், திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் கூட கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வேதாரண்யம் கண்டிப்பாக, வேதாரண்யத்திற்கு நாளை மிதமான மழை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. வேதாரண்யம், தலைஞாயிறு, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு நாளை கண்டிப்பாக 7ஆம் தேதி ஒரு மிதமான மழை வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி வடக்கே நாகப்பட்டினம் வரைக்கும் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல. இதுதான் நாளை கூட மழை வாய்ப்பு. 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு கூட தூரலாம் நினைக்கலாம். சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம் கடலோரம் மற்றும் கடலூர் கடலோரம் எல்லாமே கடலோரம் தான். திருவள்ளூர் என்றால் கும்மிடி புண்டிக்கு கிடக்கே, சென்னை கடலோரத்தில் இருக்குது. செங்கல்பட்டு என்றால் அது மாமல்லபுரம் கடலோரம், செங்கல்பட்டுக்கு கிழக்கே. அதே போல் விழுப்புரம் என்றால் செய்யூருக்கு கிழக்கே, அதாவது செங்கல்பட்டு என்றால் செங்கல்பட்டு மற்றும் செய்யூருக்கு கிழக்கே, விழுப்புரம் என்றால் மயிலத்திற்கு கிழக்கே. இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதுச்சேரி கடலோரத்தில் இருக்குது. கடலூர் என்றால் பன்ருட்டிக்கு கிழக்கே, பன்ருட்டி சேத்தியார் தோப்புக்கு கிழக்கே. அடுத்தபடி பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கிழக்கே, அடுத்தபடியே பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு கிழக்கே, அதே போல் மன்னார்குடிக்கு கிழக்கே, உரத்த நாட்டுக்கு கிழக்கே, புதுக்கோட்டைக்கு கிழக்கே, சிவகங்கைக்கு கிழக்கே, அதே போல் அருப்புக்கோட்டை திருச்சூழிக்கு கிழக்கே, விளாத்தி குளத்துக்கு கிழக்கே, அடுத்தபடியாக திருநெல்வேலிக்கு கிழக்கே மற்றும் தெற்கே மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி, தென்காசி, இது வரைக்கும் நாளை 7ஆம் தேதி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நனைக்கும் மழை முதல் லேசான மழை வரை கொடுக்கும், ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும். 8ஆம் தேதி உள் தமிழகத்திற்கு, அதாவது கொஞ்சம் உள்ளே வந்து மழையை கொடுக்கும், அதுவும் நனைக்கும் மழை தான். அதாவது அனைத்து மாவட்டங்களுக்குமே 8ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது, பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது. ஆங்காங்கே ஆங்காங்கே 8ஆம் தேதி நனைக்கும். இதுதான் இப்பொழுதுக்குள்ள மழை வாய்ப்பு 8ஆம் தேதி வரைக்கும் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் வேதாரண்யம் மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி, இதுதான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல மட்டும் அடிக்கடி கொஞ்சம் மழை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி முனை, தூத்துக்குடி அதாவது துறைமுக பகுதி மற்றும் கன்னியாகுமரி முனை, இங்கே மட்டும் 4 இடத்துல மட்டும் அடிக்கடி மழை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் தேதி பெரிய மழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது 8ஆம் தேதி வரைக்கும். அடுத்த சிஸ்டம் உருவாகி, அதாவது அந்தமான் கடற்பகுதியிலிருந்து தெற்கு பகுதி, அதாவது சுமத்ரா மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியிலிருந்து இந்திராமனை பகுதியிலிருந்து ஒரு சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது. அது இலங்கையோட தெற்கு பகுதிக்கு 12ஆம் தேதி வரும். இலங்கையோட தெற்கு பகுதி மற்றும் குமரி கடல் பகுதிக்கு 12-13 தேதி வரும் பொழுது அது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையை கொடுக்கும். பாருங்கள், மீண்டும் லேசான மிதமான மழை, பெரிய மழையெல்லாம் ஒரு 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது உள் மாவட்டங்களில் நனைக்கும் மழையை 8ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களையும் ஒரு லேசான மழையை 8ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். 7ஆம் தேதி டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். குறிப்பாக வேதாரண்யம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி முனை, அதாவது துறைமுக பகுதி மற்றும் அதே தூத்துக்குடி கடலோரம் வச்சுக்கலாம், அடியே கன்னியாகுமரி, இது வரைக்கும் 7-8 தேதிகளில் இருக்கும். அடுத்தது 13-14 தேதிகளில் இருக்கும். 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை அருகே வந்து அது தீவிரமாகி எந்த அளவுக்கு தீவிரமாகும், தாழ்வு மண்டலமாகவா அல்லது தீவிர சிஸ்டமாகவா வரும் என்பது ஆய்வில் தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 2 சிஸ்டம் இருக்கிறது. 15, 16, 17 ஒரு சிஸ்டம், 20, 21, 22 ஒரு சிஸ்டம் என 15-23க்குள் நல்ல மழையை கொடுக்க பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மழையை 15-23 நல்ல மழையை கண்டிப்பாக கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும். தொடர்ந்து ஆய்வு நடைபெறுகிறது. உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும், சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு, நீலகிரி எல்லாம் எந்த அளவுக்கு மழையை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும் 15-23, அது எந்த அளவுக்கு மழையை கொடுக்கும், எப்படிப்பட்ட சிஸ்டம் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது.
நாளை காலை விரிவான அறிக்கையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.